Hi friends, welcome to KD Tech. In this video, we will talk about a super mobile. What mobile is mobile? Redmi 13C. This is a 5G mobile. This is 2023 December 6th. Now, recently launched. The mobile rate is online 11,000. You can purchase offer time 10,000. That is the first sale in the army. That is the offer 1,000. You can purchase 10,000. 10,000 க்கு இது வந்து ஒர்த்தான மொபைலா அப்படி என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுல வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து 10,000 க்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதுபோல் இதில் உள்ள ப்ராசஸர் வந்து டைமென்சிட்டி 6100+. இது வந்து ஒரு 6NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhs இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குன்னா இதில் என்னென்ன கலர் வேரியன்ட்னா ஸ்டார் ட்ரெயில் க்ரீன், ஸ்டார் லைட் பிளாக், அப்புறம் ஸ்டார் லைட் ப்ளூ. அதேமாதிரி 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் வந்து டிசைன் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 6.74 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி கூட கொடுக்கல. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10,000 பட்ஜெட்டில் வந்து ஃபுல் ஹெச்டி கிடைக்காது, HD+ தான் கிடைக்கும். சன்லைட்டில் வந்து பிரைட்னஸ் வந்து 600 nits கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து இன்டோரில் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதே மாதிரி சன்லைட்டில் யூஸ் பண்ண கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ப்ரொடக்ஷன் சரியாக அவங்க மென்ஷன் பண்ணல. இது வந்து இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இப்போ கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, வித் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து HDR சப்போர்ட் பண்ணும். ஆனால் 4K வீடியோலாம் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் வந்து 1080 வந்து 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா 5MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 8MP கொடுத்துருக்கலாம். இப்போலாம் 5MP யாருமே கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14 ரன் ஆகுது. இந்த MIUI 14 வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே சீக்கிரமாக வந்துடும் இந்த மொபைலுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமென்சிட்டி 6100+ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான 5G ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhs இருக்குது. இது வந்து ஒரு 6NM ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீடு வந்து 2.2 GHz இருக்குது. நீங்கள் வந்து கேமிங்கும் ஓரளவுக்கு மீடியம் லெவல் கேமிங் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் வந்து மைக்ரோ எஸ்டி டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்காக UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். உங்கள் மொபைல் யூஸ் பண்ண நல்லா ஸ்பீடாக இருக்கும். 4+128GB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6+128GB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8GB+256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 64 ஸ்டோரேஜ்லாம் கொடுக்கவே இல்லை. மினிமம் ஸ்டோரேஜே 128 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 3.5mm ஜாக் இருக்குது. நீங்கள் வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.3 ரன் ஆகுது. இதில் டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை பேக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்காம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸ்குள்ளே 10W சார்ஜர் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த 18W சார்ஜர் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஒரு 10,000 இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, இந்த மொபைலில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆனால் வந்து HD+ டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டைமென்சிட்டி 6100 இருக்குது. அதுக்கப்புறம் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. உங்களுக்கு வந்து கேமரா எதுவுமே முக்கியம் இல்லை. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு கேமிங்கும் நல்லா வேணும், கேமிங்க்கும் நல்ல மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கலாம். டைமென்சிட்டி 6100 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த மொபைலில் உள்ள நெகட்டிவ் என்னென்னா செல்ஃபிக்காக 5MP தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால் கேமரா விரும்புகிறவங்க இந்த மொபைல் வாங்காதீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் உள்ள நெகட்டிவ் என்னென்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸில் கொடுக்கல, 10W தான் கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இந்த மொபைலில் நெகட்டிவ் இல்லை. நீங்கள் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம், ரெட்மி 13C. இது வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 11,000 இருக்கும். நீங்கள் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆஃபர் வந்து 1,000 rupees கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 10,000 இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் யாரெல்லாம் வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள். இதுபோல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே போல் மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.